வணக்கம். முன் விளையாட்டுக்கள் பாலியலில் முன் விளையாட்டுக்கள் முக்கியமா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப 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 முக்கியம். செக்ஸை விட அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு நெருக்கத்தை அதிகமாக்குறதுக்கும் ரெண்டு பேரையும் தயார்படுத்துவதற்கும் அது மிக மிக முக்கியம். தொடுறது, தழுவுதல், பல்வேறு வகையில் நகைக்குறிகள் பற்றி வள்ளுவர் ஏராளமாக சொல்லியிருக்கார். இந்த முன் தூண்டுதல் வந்து இரண்டு பேருக்குமே பெருமளவுக்கு ஒரு கிளர்ச்சி ஊட்டக்கூடியவை. அதனால் முன் தூண்டுதல் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் செக்ஸில் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட இதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவமே கொடுக்கணும். ஏன்னா இதில் ரொம்ப விதவிதமாக பண்ண முடியும். 360 முறைகளில் செக்ஸுன்னு புத்தகங்களே இருக்குது. டெய்லி செக்ஸுன்னு எல்லாம் புக் இருக்குது. ஒரு முறை எப்படி உறவில் ஈடுபட்டாங்களோ அது மாதிரி திரும்ப அடுத்த முறை ரிப்பீட் ஆகிறதுக்கு 360 நாட்கள் ஆகும். இவங்க உள்ளடக்கினது எல்லாமே இந்த விஷயங்களை தான். விதவிதமாக எப்படி முன் விளையாட்டுக்கள், வேறு வேறு பொசிஷன்ஸில் எப்படி செக்ஸ் பண்ணுறது, இதையெல்லாம் சேர்த்து தான். அப்போ முன் விளையாட்டுக்களுடைய முக்கியத்துவம் வந்து நம்ம நிறைய பார்க்குறோம். திருக்குறள் எல்லாம் ஏராளமாக இருக்குது அதை பற்றி. வாத்சாயனார் எழுதிய காமசூத்திராலையும் நகைக்குறிகள்லேயே நிறைய இருக்குது. அதனால் அது ரொம்ப 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 அவசியம். சில நேரங்களில் அதிலேயே கிட்டத்தட்ட அவங்க ஒரு உச்சகட்டம் பக்கத்தில் வந்துட முடியும். அந்தளவுக்கு அவங்க முன் விளையாட்டுகளில் ஈடுபடலாம். இதை ஒரு நீண்ட நேரமும் கொண்டு போக முடியும். அதனால் முன் விளையாட்டுகள் செக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை சரியாக நீங்கள் பண்ணும்போது விந்து மூந்துதல் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிய அளவில் வராது. நீண்ட நேரம் தூண்டுறீங்க ஒருத்தர். அதுக்கப்புறம் தாம்பத்திய உறவில் ஈடுபடும்போது இன்னும் அந்த உச்சகட்டம் ரொம்ப கிளர்ச்சியுடைய ஒரு உச்சகட்டமாக இருக்கும். அதனால் முன் விளையாட்டுகள்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். வணக்கம்.